ஸோ நான் யூடியூப்பை சும்மா சர்ஃப் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறையாவே ரெக்கமெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னா, மதன் கௌரிக்கு டிவோர்ஸ் ஆகிருச்சு, மதன் கௌரி வந்து அவரோட எக்ஸை கல்யாணம் பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து ரொம்பவே வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ நான் மதன் அண்ட் திஸ் இஸ் மதனிசம். வெல்கம் டு தி வீடியோ. ஓகே, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க நீ யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே கேள்வியை மறுபடியும் நான் முன் வச்சுக்கிறேன். நடக்காத ஒரு விஷயத்த நடந்திருக்குன்னு சொல்லி ரூமர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்கெல்லாம் யாரா? மதன் கௌரிக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை இவனுங்க எங்கிருந்து பிடிச்சானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதன் கௌரி வந்து தன்னோட ரீசன்ட் வீடியோஸில் ஹோம் டூர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ஹோம் டூர் வீடியோவில் இருக்கிற வீட்டில் வந்து மதன் கௌரியோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை, மதன் கௌரியோட மேரேஜ் ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை, மதன் கௌரியோட ஒய்ஃப் ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை. ஸோ இவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, இவங்க வந்து தனித்தனியாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ரூமரை வந்து இவங்களாவே கிரியேட் பண்ணிக்கிட்டானுங்க. ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், அந்த ஒரு ஹோம் டூர் வீடியோவில் இருக்கிற வீடு வந்து மதன் கௌரியோட வீடே கிடையாது, விச் மீன்ஸ் அவரோட சொந்த வீடு அது கிடையாது. அந்த வீட்டுக்கான ரெண்ட் கொடுத்துட்டு தான் அவர் அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காரு. அவரோட சொந்த வீடு வந்து அவரோட நேட்டிவ் பிளேஸான மதுரையில் இருக்குது. ஸோ அந்த ஒரு வீட்டில் இருந்துட்டு தான் அவர் வந்து ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சென்னையில் இருக்கிற ஒரு ரெண்ட் வீடு வந்து எதுக்காக வச்சிருக்காருன்னா, அவர் ரேராக எப்போவாச்சும் சென்னை வரும்போது நம்ம ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நமக்கு உட்காந்து பேச ஒரு இடம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு ரெண்டட் வீடு வந்து அவர் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ நம்ம ரேராக தான் சென்னை வர போகிறோம், நம்ம கூட வேறு யாரும் வரப்போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு வீட்டில் வந்து நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோஸ், நம்மளோட மேரேஜ் ஃபோட்டோஸ், நம்மளோட ஒய்ஃப் ஃபோட்டோஸ்லாம் நம்ம மாட்டி வைக்கிறது அவசியமா அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே பிடிச்சி வச்சுக்கிட்டு தவறான ரூமர்ஸை தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. சரி மதனு, ரெண்டட் வீடு, ரேராக வந்துட்டு போகிற இடம், ஸோ அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வைக்க மாட்டாங்க, ஓகே தான். பட் எதுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அவரோட ஒய்ஃப் ஃபோட்டோஸை டிலீட் பண்ணார், யூடியூப்பில் இருக்கிற அவரோட மேரேஜ் வீடியோ எதுக்கு டிலீட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் தட் இஸ் ஹிஸ் பர்சனல். அதாவது மதன் கௌரி அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு ரிசர்வ்டான டைப் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இத்தனை வருஷத்தில் வந்து அவரோட நேட்டிவ் பிளேஸ் மதுரையில் இருக்கிற அவரோட சொந்த வீடை வந்து ஒரு ஹோம் டூர், முழுசாக ஒரு ஹோம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோலையுமே போஸ்ட் பண்ணதே கிடையாது. அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்களையுமே அந்த வீடியோஸ்லாம் காட்டினதே கிடையாது, அம்மாவை மட்டுமே காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அம்மாவுமே இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ மதன் கௌரி அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு ரிசர்வ்டு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மற்றவங்கள மாதிரி எங்கள் வீடு வந்து இந்த அளவுக்கு ஆடம்பரமாக இருக்கும், நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ஆடம்பரமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இந்த ஒரு வாஷ் ஸ்பெஷலாக தான் நாங்கள் கை கழுவோம், இந்த ஒரு சிங்கில் தான் நாங்கள் பாத்திரம் தேய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள மாதிரி தன்னோட பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றத மதன் கௌரி வந்து என்றைக்குமே பப்ளிக்காக ஷேர் பண்ணிக்க மாட்டார். அவர் வந்து ஒரு ரிசர்வ்டான டைப்பு. சோஷியல் மீடியா, யூடியூப் அப்படின்னு வந்துட்டாலே நம்மளோட பர்சனலை தான் நம்ம வந்து கண்டென்ட்டாக போட்டு சம்பாதிக்கணும் அப்படின்றது மேண்டட்டோரியான விஷயம் கிடையாது, அது சேஃபுமே கிடையாது அப்படின்றது மதன் கௌரிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்மளோட மேரேஜ் ஃபோட்டோஸில் இருக்கிற நம்மளோட ஒய்ஃப் ஃபோட்டோஸ், நம்மளோட மேரேஜ் வீடியோஸ், நம்மளோட ஒய்ஃபுமே அதில் இருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் மட்டும் எதுக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கணும், அது சேஃபுமே கிடையாது அப்படின்றது மதன் கௌரிக்கு நல்லாவே தெரியும். அதனால் கூட இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அவர் வந்து டிலீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதையுமே பிடிச்சி வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஃபேக் ரூமர்ஸை கிளப்பாதீங்க. ஸோ பர்சனல் இஸ் ஆல்வேஸ் பர்சனல். நம்ம பர்சனல் விஷயத்தை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, அது சேஃபுமே கிடையாது. ஸோ அதுக்கான ஒரு அக்மார்க் எக்ஸாம்பிள் தான் வந்து மதன் கௌரி அண்ணன். ஸோ மதன் கௌரி அண்ணன் வந்து யூடியூப்பில் 2100 வீடியோஸ் மேலே போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் டெய்லியுமே வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருமே வந்து மனுஷன் தான், அவருக்கான உடம்பு சரியில்லாத சூழ்நிலைகள் எப்போவாச்சும் ஏற்பட்டிருக்கும், கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்போ கூட வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் எந்த ஒரு வீடியோஸ்லையுமே ஷேர் பண்ணது கிடையாது, ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் அது வந்து அவரோட பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிருக்கலாம். ஸோ அப்போ கூட வந்து நான் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிட்டு இருக்கேன், நான் இப்படி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட வீடியோஸ் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணது கிடையாது, ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் அது வந்து அவரோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மேரேஜ், டிவோர்ஸ், லவ், ஃபேமிலி அப்படின்றது எல்லாமே அவரோட பர்சனல் விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி பர்சனலாக இருக்கிற விஷயத்துக்குள்ள நம்ம உள்ள போய் கிளற வேண்டாம் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டை அவங்க முன்னாடி இப்போ வச்சுக்கிறேன். என்ன மதனே, மதன் கௌரினா உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவரை பற்றி சப்போர்ட்டிவாக பாசிட்டிவாக பேசிட்டா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒருத்தரை பிடிக்கலை அவரை பற்றி நெகட்டிவாக பேசுறது சரி அப்படின்னா, ஒருத்தரை பிடிச்சிருக்கு அவரை பற்றி பாசிட்டிவாக பேசுறது சரின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அதெல்லாம் தாண்டி ஒருத்தரோட பர்சனல் விஷயத்துக்குள்ளே போய் நம்ம மூக்கள் நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 7-8 ஆயிருக்குது, உங்கள் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் நின்று வந்து அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்சனலாக நீங்கள் ஹர்ட் ஆவீங்க, எந்த அளவுக்கு ஒரு கோவப்படுவீங்க அப்படின்ற விஷயத்த
அப்படின்றத நீங்களே லைட்டாக யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த ஒரு சின்ன தாட் கூட இல்லாமல் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் இதுக்கு மேலே பேச விரும்பல. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் மதன்.